பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, போலி மருத்துவர் என தெரியாமல் சிகிச்சைக்கு சென்ற குழந்தை பெற்று சில நாட்களே ஆன 24 வயது பெண் மரணமடைந்த சம்பவம் கொடைக்கானலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகில் உள்ள கவுஞ்சி ராஜபுரத்தைச் சேர்ந்த பிரியதர்சினிக்கு ஓர் ஆண் குழந்தை இருக்கும் நிலையில் 20 நாட்களுக்கு முன்பு அறுவை சிகிச்சை மூலம் பெண் குழந்தை பிறந்தது. சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய பிரியதர்சினிக்கு சில நாட்களில் வயிற்று வலி ஏற்படவே அதே பகுதியில் மருந்தகம் நடத்தி வரும் பிரின்ஸ் என்பவரிடம் சிகிச்சைக்கு சென்றுள்ளார். பிரின்ஸ் அளித்த மருந்துகளை உட்கொண்ட பிரியதர்சினிக்கு வலி நீங்காததால் மீண்டும் அவரிடம் சிகிச்சைக்கு வந்தார். அப்போது அதிக வீரியம் கொண்ட ஊசி மருந்தினை பிரியதர்சினி உடலில் பிரின்ஸ் செலுத்தி உள்ளார். இதனால் பிரியதர்சினிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கூட்டி செல்லும் வழியிலேயே இறந்துவிட்டார். இதுகுறித்து காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு பிரியதர்சினியின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காவல்துறை மேற்கொண்ட விசாரணையில் பிரின்ஸ் முறையாக மருத்துவம் படிக்காமல் வீட்டிலேயே கிளினிக் நடத்தி அப்பகுதி மக்களுக்கு வைத்தியம் பார்த்து வந்தது தெரிய வந்துள்ளது. பிரியதர்சினியின் மரணத்தை அடுத்து தலைமறைவான பிரின்ஸை காவல்துறை தேடி வருகிறது. ஏற்கனவே அரசு மருத்துவமனைகளில் போதுமான அளவு மருத்துவர்கள் இல்லாமல் மக்கள் அவதிப்படும் நிலையில் போலி மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் உயிரிழப்புகள் ஏற்படுவது அச்சத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது.